ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, மீன் வறுக்கிறது தான், எப்படி அதுக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். என்னோடய தங்கச்சி தான் செய்கிறேன் ஆஸ் யூஷுவல். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் நீ கண்டிப்பாக டேப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வரும். ஸோ எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தக்காளி பழம், ஒரு ஆஃப் லெமன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் தனியாத்தூள், மிளகாய் தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். நம்ம செஃப்பும் ரெடி ஆயாச்சு. ஸோ 4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நாலு டீஸ்பூன் கொரியாண்டர் தனியா தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. அப்புறம் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பூண்டும் இஞ்சி பூண்டு விழுது, அது ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன். அப்புறம் இந்த தக்காளி, தக்காளியை இப்படி நல்லா பிழிஞ்சு கையிலேயே பிழிஞ்சு விடுங்க. ஸோ அப்போது அது ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டாக வரும். என்னோடய சிஸ்டர் சொல்வா, இந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போடும் போது நல்லா நம்ம கையில் பிழிஞ்சு போடுறோம் அப்படின்னா நம்ம பாசத்தையும் சேர்த்து போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு அர்த்தமா அப்படி அவர் சொல்லுவா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம், சின்ன டீஸ்பூன் தான் அது. இப்போது ஒரு ஒரு வெள்ளை கரு மட்டும் போட்டுக்கலாம் முட்டையில். நம்மளுக்கு தக்காளி மட்டும் போதாது ஒரு பேஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போ இந்த வெள்ளை முட்டையும் போடும்போது ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். அவள் கையிலேயே பிசைஞ்சு எந்த அளவுக்கு அது ஒரு பேஸ்ட் ஆக்குறான்னு மட்டும் பாருங்கள். சரிதா, இப்போ ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 20 மீன் இருக்கீங்க, இந்த 20 மீனுக்குமே இவ்வளோண்டு இவ்வளோ பேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் தானே சொல்லுவாங்க. ஸோ அப்ளை பண்ணலாம். அப்போ இன்னும் நல்லா அந்த மீனில் வந்து நம்மளோட பேஸ்ட், நம்மளோட மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கும். நிஜமாக வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் வேறு லெவலில் அதை வச்சு ரசித்து ருச்சி சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அதனால் எங்களுக்கு இப்போ வயிறு வலிக்காது. ஸோ செம்மையாக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவர் இருக்குல்ல, ஸோ அது கூட நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டில் ட்ரை பண்ணோன்னா அது ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோட்டிங் வந்து செம்மையாக நல்லாயிருக்கும், நல்லா மசாலா இறங்கி வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி பேஸ்ட்டு வச்சு ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னா நீங்கள் முட்டை கூட கலக்காமல், நீங்கள் வெறும்னே இந்த தக்காளி பழம் இருக்கனால ஸோ அது நல்லாவே ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெஜிடேரியன்ஸ். இது ஒரு 1/2 hour நாங்கள் அப்படியே ஊற வச்சிட்டோம், சுத்தமாக நாங்கள் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம்.
இப்போது ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா மசாலா நல்லா ஊறியிருக்கு, உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி ஒரு 2 drops தேங்காய் எண்ணெய் விட்டுட்டோம். ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணோமே, நாங்கள் வேறு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணலை. அப்போ தான் இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேரளா சைட்லலாம் மீன் வந்து செய்யலாம் தேங்காய் எண்ணெயில் தானே செய்வாங்க, ஸோ அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ தான் நாங்கள் 2 சுட்டிருக்கோம், எப்போ சுட்டு முடிச்சு. தெரியுதா உங்களுக்கு அந்த கோட்டிங் வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்படி சாப்பிடும் போது ஒரு நல்ல டேஸ்ட், மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ அவள் கடகடன்னு சுட ஆரம்பிச்சிட்டா ஃபுல்லாகவே. ஸோ ரெடி ஆயிடுச்சு, செமையாக இருக்குல்ல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு குயிக் அண்ட் ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மசாலா தான் ரொம்ப மெயின், அதில் மீனும் மெயின் தான், மசாலா ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ நல்லாவே வெந்தும் இருந்துச்சு, தெரியுதா. ஸோ எந்த அளவுக்கு ஒரு திக் லேயர் இந்த மசாலாலாம் கிடைக்கிது அப்படின்றது. ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஃபால் டுடே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ பாய்.